Good morning friends. In the video la nama paaka porathu prologue to the Canterbury Tales la lines 270 la irundhu 544 varaiyum. Idhu second video. Adukapram 545 la irundhu 858 varaiyum, adhaavadhu last. Adhu varaiyum moonavathu video. Moonu video la nama complete ah cover pannidalam. நான் இதில் லைன் பை லைன் ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த கேன்டர்பரிக்கு பயணம் செய்கின்றவர்களில் அடுத்து வரக்கூடிய கேரக்டர் தி மெர்ச்சன்ட், மெர்ச்சன்ட் வியாபாரி. அந்த குரூப்பில் ஒரு மெர்ச்சன்ட் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர்ட், அவருடைய தாடி பார்த்திங்கன்னா ஃபோர்க்டு, ஃபோர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் இருக்கு, அது ரெண்டாக பிளந்துருக்கும்ல, அது மாதிரியான தாடி வைத்திருந்தார். அவர் மல்டி கலர்டு க்ளோத்ஸ், பல்வேறு விதமான நிறங்களை உடைய ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் தன்னுடைய குதிரையின் மீது அப்படி ரொம்ப ப்ரவுடு, ஏன்னா மெர்ச்சன்ட் அப்படின்னா நிறைய பணம் வச்சுருப்பார், அதனால் அந்த பணம் இருக்குங்கிற அந்த செருக்கில் அப்படியே ஒரு ப்ரவுடாக அவருடைய ஹார்ஸில் அப்படி ஹையாக உட்கார்ந்துருந்தார். அவருடைய ஹேட், அவருடைய தொப்பி பீவர். பீவர் என்பது இஸ் அ கைண்ட் ஆஃப் அனிமல், அது ஒரு ஆம்ஃபிபியன். ஆம்ஃபிபியன் என்றால் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குக்கு பேர் ஆம்ஃபிபியன்னு பேர். பீவர் இஸ் அன் ஆம்ஃபிபியன் அனிமல், இட் இஸ் அ ஹியூஜ் ஆம்ஃபிபியன் அனிமல். அது பொதுவாக அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அனிமல். அந்த அனிமலினுடைய ஃபர், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அந்த ஃபர்னால் செய்யப்பட்ட ஒரு தொப்பி ஒன்று அணிந்திருக்கின்றார். அவருடைய பூட்ஸ் வந்து நீட்லி பக்கிள்டு, அந்த பூட்ஸில் வந்து பக்கிள்ஸ் இருக்குது, அந்த பக்கிள்ஸை நீட்டாக போட்டிருக்காரு. அவருடைய ஒப்பீனியன், நாலு பேர் பேசிகிட்ருக்கும்போது அவர் தன்னுடைய ஒப்பீனியனை ரொம்பவும் சாலமன் மேனர்ஸ் அண்ட் அனௌன்சிங் அண்ட் இன்க்ரீஸிங் இன் ஹிஸ் பிஸ்னஸ் ப்ராஃபிட். அவர் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லும்போதே ரொம்ப சாஃப்டாக, அதே சமயத்தில் அவருக்கு அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய ஒப்பீனியனே சொல்கிறார். எப்பொழுதுமே அவருக்கு அவருடைய குறி ப்ராஃபிட் ஏர்னிங், அந்த ப்ராஃபிட் ஏர்னிங் ப்ராஃபிட் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தன்னுடைய ஒப்பீனியனை அதுக்கு தகுந்தாற்போல் அவர் சொல்லுகின்றவராக இருக்கிறார். அவருக்கு மிடில்பர்க் போர்ட், அதுக்கப்புறம் அண்ட் த ரிவர் ஆர்வெல், இந்த ரெண்டுக்கும் இடையில் சீ காட்ஸ், கடல் கொள்ளையர்கள் அதிகமாக இருக்காங்க, அவர்களெல்லாம் நம்ம தவிர்க்கணும், அவங்கள்ட்ட இருந்து எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா இவருடைய கப்பல் வந்து அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும்போது அந்த கடல் கொள்ளையர்கள்ட்ட இவருடைய சரக்கெல்லாம் மாட்டிக்குது, அவருக்கு நஷ்டம் ஏற்படுது. அதனால் அவர் எது பேசினாலும் அதில் அவருக்கு ஒரு லாபம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் தான் பேசுகிறார். அதனால் இவர் பேசும்போதே சொன்னார், மிடில்பர்க் போர்ட் துறைமுகத்துக்கும் ஆர்வெல் ரிவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் சீ பைரட்ஸ், கடல் கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், அவங்களெல்லாம் நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை விற்கிறதுல ஒரு நேக் கையாள்வார், ஒரு ரொம்ப அப்படி ட்ரிக் பண்ணி அதிகமாக ப்ராஃபிட் வச்சு விற்பார். விற்கிறதுலையும் அவர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு காயினாக வாங்குவார். ஃப்ரெஞ்சு காயின் ஏன் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால், இங்கிலாண்டினுடைய காசை விட அப்போது, இப்போ நம்ம பேசுகிறது 14 நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, அப்போது ஃப்ரெஞ்சு காயின் நம்மகிட்ட அதிகமாக இருந்தால் அவங்க தான் ஒரு பெரிய பணக்காரன். அதனால் கூடிய வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய குட்ஸுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சு காயின் வாங்கிறத தான் அவர் ரொம்பவும் விரும்புவார். இவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இந்த அளவுக்கு வேற யாரும் புத்திசாலியாக பயன்படுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மிகவும் சிறப்பாக அவர் பயன்படுத்தி கொள்கிறார். அவர் அப்படி பயன்படுத்தி அவர் வந்து கடனில் இருக்காருங்கிறதே அவனுக்கும் தெரியாது. ஸோ ஹி வாஸ் இன் டெப், அவருக்கு கடன் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறது, அவருடைய தோரணை, அவருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கடனில் இருக்கார் அப்படிங்கிறதே ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த மாதிரியாக அவர் பேசுகின்ற திறமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மணி லெண்டிங்,
பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் அதையும் வந்து ரொம்ப சிறப்பாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப உண்மையிலேயே ஒரு ஒர்த்தி மேன், ஒரு ஒர்த்தி மேன். ஆனால் அவருடைய பேர் எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியலை அப்படின்னு நம்முடைய சார்சர் சொல்லிடுறார். ஹவவர், டு டெல் த ட்ரூத், உண்மையை நான் சொல்லணும்னா ஐ டு நாட் நோ ஹிஸ் நேம், அவருடைய நேம் எனக்கு தெரியலை. ஸோ இந்த கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்தியாலாம் சொல்லலை. இவன் மைண்டே வந்து எப்பொழுதுமே பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு, ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதில் நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பேசுகின்ற ஆளாக மர்ச்சன்ட் இருக்கிறார் அப்படின்னு இந்த கேரக்டரை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது ஆக்ஸ்ஃபர்ட் கிளார்க், மிகவும் உயர்வாக சார்சர் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தி ஆக்ஸ்ஃபர்ட் கிளார்க் அல்லது ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்காலர். ஆக்ஸ்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவாளி, அவரை பற்றி சொல்கிறார். தெர் வாஸ் அன் ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்காலர், அவர் வந்து நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே லாஜிக் நல்லா படிச்சிருக்காரு. அவருடைய ஹார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்ன மெலிந்து போய் லைக் எ ரேக், அது உடம்பில் எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி மெலிஞ்சி போன ஒரு குதிரை. ஏன்னா இவருக்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப பிரமாதமான வழி கிடையாது, இந்த லட்சணத்தில் அவர் குதிரையெல்லாம் எப்படி பாதுகாப்பார். ஸோ அவருடைய குதிரை அப்படி தான் இருக்கும். ஹி வாஸ் நாட் ஃபேட், அவர் ஒன்றும் குண்டா இல்லை, ஒல்லியான ஆள் தான். இப்போ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோபர், சோபர்னா ஒரு ஒரு சோகமாக இருக்கிற மாதிரியே முகம் இருக்கும். அப்படின்னா இவர் சோகமாக இருக்கார்னு அர்த்தம் இல்லை, சிந்தனை மிகுந்தவர்களுடைய முகம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு சீரியஸ்னஸாக தான் இருக்கும். மற்றபடி இந்த கே, ஆல்வேஸ் ஹாப்பி, ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறவன் முகம் சிரிப்பாக இருக்கும். ஆனால் சீரிய சிந்தனைகளை உடையவர்களுடைய முகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு சோக உணர்வுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எப்பொழுதுமே பார்க்கும்போதே ஒரு ஹாலோ சீக் அண்ட் சோபர் அப்படி தான் இருக்கும். அவருடைய வெளிப்பகுதியில் போட்டிருக்கிற அங்கி அது கம்ப்ளீட்டாக தேஞ்சி போச்சு, அதாவது கிட்டத்தட்ட கிழிகிற நிலைமைக்கு போச்சு. அவுட்டர் க்ளோக்கே, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கிழிஞ்சிருந்தால் கூட அதை மேலே இருக்கிற ஒரு கோட்டை போட்டு மறைச்சிக்குவாங்க. ஆனால் இவருக்கு அவுட்டர் க்ளோக்கே அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப புவர். அவருக்கு வந்து ஒரு சர்ச்சில் ஒரு பெய்டு ஜாப் அவருக்கு கிடைக்கல. ஒரு சர்ச்சில் போய் ஒரு லெக்சர் கொடுக்கறது, அங்கே வரக்கூடிய கான்க்ரிகேஷன், அந்த சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த சர்வீஸ் நடக்கும். அந்த சர்வீஸ் நடக்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை லெக்சராக கொடுப்பாங்க. அப்படி லெக்சராக கொடுக்குற அந்த பெய்டு ஜாபு கூட அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் அவர் வந்து உலக பணத்தை முக்கியமாக கொள்ளுகின்ற இந்த உலகத்தை சார்ந்த மனிதனாக இல்லாததால் ஒரு அப்படி ஒரு ஜாபை இவர் தேடவும் முயற்சிக்கல. அதில் இவருக்கு ஜாபு இல்லை. ஆனால் இவருக்கு ஒன்றும் நம்ம ஒரு வேலை தேடி நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணுங்கிற ஒரு பெரிய சிந்தனை இல்லை. இவருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே இவருக்கு இருந்ததுனால இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜாபை அவர் தேடவும் இல்லை. இவருடைய படுக்கைக்கு பக்கத்தில், தலையணைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 புக்கு எப்பொழுதுமே இருக்கும். அவர் படுத்துட்டு இருக்கும்போது கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்பொழுதும் ஒரு 20 புக்ஸ் அவருடைய பெட் சைடில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் இருந்து அவருடைய ஃபிலாசபி எல்லாமே ஒரு பைண்டு வால்யூம், பிளாக் அண்ட் ரெட் கலரில் ஒரு பைண்டு வால்யூமில் அப்படி இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் ஒரு ரிச் கார்மெண்ட்ஸ், ஒரு நல்ல வெளியில் போட்டு போகிற மாதிரியான ஒரு நல்ல ஆடைகள் கிடையாது, ஃபிடில் கிடையாது, அல்லது ஒரு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்ப். ஹார்ப் என்பது அந்த வாயில் வச்சு வாசிக்கிறாங்க இல்லையா ஹார்மோனியம்னு, அது மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர்கிட்ட கிடையாது. அவர் எப்பொழுதும் நல்ல ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. ஆனால் அரிஸ்டாட்டலினுடைய ஃபிலாசபி ஒரு பைண்டு வால்யூம் பிளாக் அண்ட் ரெட் கலரில் ரொம்ப அழகான புத்தகம், அதை காசு கொடுத்து வாங்கியிருப்பார். ஆனால் இவர் ட்ரெஸ் வாங்கலை, எதையுமே வாங்கலை. இவர் ஒரு பெரிய ஃபிலாசபர் தான், ஆனாலும் இவர்கிட்ட எந்த விதமான கோல்டும் இவருடைய பொசஷனில் இல்லை. கோல்டே இவர்கிட்ட கிடையாது, காசே கிடையாது. கிடைக்கிற காசை பூரா இவர் வந்து புத்தகங்கள் வாங்குவதிலேயே அவர் செலவழிச்சிடுறாரு. மோஸ்ட்லி இவர் கையில் பணம் இல்லை, இவருக்கு புத்தகங்கள் கூட இவருடைய நண்பர்கள் தான் இவருக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இவர் ஆண்டவன்கிட்ட வேண்டும்போது தனக்காக புத்தகம் வாங்கி கொடுத்த அந்த நண்பர்களினுடைய வெல்ஃபேர்,
அந்த ஆன்மா நலமடைய வேண்டும் என்று உண்மையிலேயே கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணக்கூடியவராக இந்த கிளார்க் இருக்கார். இவர் எப்பொழுதுமே ஆல்வேஸ் பர்சியூட் ஆஃப் ஹிஸ் ஸ்டடீஸ், எப்பொழுதும் தன்னுடைய ஸ்டடீஸ்லேயே இவர் ரொம்ப சீரியஸாக கவனம் கொண்டவராக இருக்கார். இவர் தேவைக்கு மேலே ஒரு வார்த்தை கூட அதிகமாக பேச மாட்டார். இவங்கள்ட்ட என்னன்னா என்ன கேட்டால் அதற்குரிய பதில் மாத்திரம், ஒரு வார்த்தைகள் கூட அதிகமாக இவர் பேச மாட்டார். ஆனால் அவர் பேசுகின்ற அந்த கொஞ்சம் கூட, அந்த கொஞ்சோண்டு வார்த்தை கூட ரொம்ப பொருத்தமானதாகவும் ரொம்ப ஒரு மாடஸ்ட், ரொம்ப ஒரு பணிவானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். ரொம்ப தேவைக்கு அதிகமாக பேச மாட்டார். ஆனால் இவர் பேசுகிறது அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமான விஷயங்களை மாத்திரம்தான் பேசுவார். இவர் எப்பொழுதுமே சொல்ல வேண்டியவைகளை ரொம்ப சுருக்கமாகவும் ஆனால் அதே சமயத்தில் உயிரோட்டமாகவும் சொல்வார். அவர் சொல்கிறத கேட்கும்போது உண்மையிலே அந்த காட்சி கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பேசுவார். இவருடைய பேச்சில் சிந்தனைகள் அப்படியே நிரம்பி இருக்கும். வாட் ஹி ஸ்போக் வாஸ் ப்ரெக்னென்ட். ப்ரெக்னென்ட்னா ஃபில்டுன்னு அர்த்தம். வயிற்றில் குழந்தை நிரம்பி இருக்கிறது தான் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறோம். அப்போது இவருடைய பேச்சு முழுவதும் சிந்தனைகளினால் நிரம்பி காணப்படும். அப்படி பேசுவார். இவருடைய பேச்சு ரொம்ப இலாக்வெண்ட், நல்ல பேச்சு ஆற்றல் மிக்கவர். இவர் எதை பற்றி பேசுவார்னா மாரல் வெர்ச்சு, நல் ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடியவராக இருப்பார். இப்போ இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொடுப்பதும், கற்பதும் கற்பிப்பது, இந்த ரெண்டுமே இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இவர் தான் ஆக்ஸ்ஃபர்ட் கிளார்க். இவரை பற்றி எந்த விதமான ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் சொல்கிறார். நைட்டுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது தி ஆக்ஸ்ஃபர்ட் கிளார்க். அதுக்கு அடுத்தது சர்ஜன்ட் ஆஃப் லா, எ லாயர், ஒரு சார்ஜன்ட் ஆஃப் லா அப்படின்னா லாயர்னு அர்த்தம். தெர் வாஸ் ஆல்சோ எ சார்ஜன்ட் ஆஃப் த லாயர், ஒரு லாயர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஹையஸ்ட் டிகிரி, மிக உயர்ந்த பட்டங்களும் மதிப்பும் கொண்டவராக அவர் இருக்கார். எப்பொழுதுமே லாயர்ஸ் பார்த்திங்கன்னா பேசுகிறது செய்கிறது எல்லாத்துலேயுமே ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. நம்ம சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் ஓகேன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி நீங்கள் சொல்கிறத ஒரு எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்களேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப காஷியஸ் எச்சரிக்கையாக இருப்பாங்க. தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட இருந்தாலும் சரி, தன்னுடைய பிரதர் சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கார். இவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல், அங்கே இவர் அடிக்கடி போவார். ஏன்னா அங்கே தான் நிறைய லாயர்ஸ் அங்கே தான் வந்து கூடுவாங்க. ஸோ நிறைய லாயர்ஸ் கூடக்கூடிய இடமாகிய செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலுக்கு இவர் அடிக்கடி போவார். இவர் வந்து மிகவும் இவருடைய ப்ரொஃபஷனில், லாயராக இவருடைய ப்ரொஃபஷனில் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் இவர். இவருடைய இந்த மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ரெவரன்ஸ், மரியாதை இவருக்கு உண்டு. இவரை பார்த்தாவே எல்லோருக்கும் ரொம்ப மரியாதையாக இவங்கள்ட்ட இது பண்ணுவாங்க. இவர் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தோன்றக்கூடியவர். உண்மையிலே இவர் புத்திசாலியானு எனக்கு தெரியாது. ஆனால் ஹி அப்பியர்ட் ஆஸ் வைஸ் ஆஸ் தோஸ் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ் விச் வர் ஃபுல் ஆஃப் விஸ்டம். இவருடைய வார்த்தைகள் விஸ்டம், அறிவு நிறைந்தவராக நிறைந்த வார்த்தைகளை பேசுவார். அது மாதிரி வைஸாக இவர் காட்சி அளிப்பார். கோர்ட்டு செஷன், இந்த நாட்டில் வந்து கோர்ட்டு செஷன் நடக்கும்போது இவர் ஒரு சில சமயங்களில் பை வர்ச்சியூ ஆஃப் அ லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், கிங் அரசனுடைய நேரடி ஆணையின்படி இவர் ஜட்ஜாகவும் செயல்படுறார். அரசர் வந்து நேரடியாக ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி இவர் வந்து ஜட்ஜாக கூட நீதிபதியாகவும் இவர் செயல்படுறாரு. பல விஷயங்களில் பல கேசஸில் இவர் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. ஒரு குற்றம் நடந்து போச்சு அரசாங்கத்தில்னா உடனே ஒரு கமிஷன் அமைப்பாங்க. அந்த கமிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி யாருடைய தலைமையிலையாவது அந்த கமிஷன் நடக்கும். அது மாதிரி இவர் கமிஷனில் இவர் நிறைய கேசஸை இந்த மாதிரி ஒரு கமிஷனுடைய தலைவராக இருந்து பல கேசஸை இவர் டீல் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய அங்கிகள் வைத்திருப்பார் அதே மாதிரி இவர் நிறைய சொத்துக்களும் வச்சுருப்பார்.
அந்த சொத்துக்கள் அங்கிகள் எல்லாம் இவருடைய கிளையண்ட்ஸ் இவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறான். அப்போ இது ஒன்றுலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த லாயர் எப்படிப்பட்ட லாயர் அப்படின்னு. ஸோ எ நம்பர் ஆஃப் ரோப்ஸ், அணிந்து கொள்ளுகின்ற நிறைய அங்கிகள், அதே சமயத்தில் நிறைய சொத்துக்கள் எல்லாமே இவர் இவருடைய கிளையண்ட்ஸுக்கிட்ட இருந்து கிடச்சிச்சு. அந்த கிளையண்ட்ஸுக்கிட்ட இருந்து ஏன் கிடைக்கிதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நாலெட்ஜ் அண்ட் ரெப்யூட்டேஷன், இவருடைய அறிவுக்காகவும் புகழுக்காகவும் இவருடைய கிளையண்ட்ஸுக்கிட்ட இருந்து நிறைய வெல்த் இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் வந்து எப்பொழுதுமே லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை நடக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல இவரை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா லேண்டு எழுது வாங்குகிறாங்க அப்படின்னா உடனே இவர் தான் வந்து அந்த லேண்டு வந்து லேண்டு பத்திரம் எழுதி கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் இவர் செய்வார். ஆனால் மோஸ்ட்லி பத்திரம்லாம் இவர் பேரில் எழுதிக்கிறது தான் இவர் ரொம்ப விரும்புவார். இவர் எந்த லேண்டையும் எங்கே லேண்ட் இருந்தாலும் அதை வாங்குறதை இவர் விரும்புவார். இவர் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தாக்க அந்த டாக்குமெண்ட் டிஃபெக்டிவ், குற்றமானது, இது தப்பாக இருக்குது இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு எவனுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு டாக்குமெண்ட்டை எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர். இந்த அளவுக்கு ஒரு பிஸியான மனுஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது, எப்பொழுதும் பிஸி தான். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளவு பிஸியோ அதை விட அதிகமாக பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வார். எப்பொழுதும் இந்த லாயர்ஸ்லாம் அப்படி தான், ரொம்ப ஒரு கிளையண்ட் வர்றாங்கன்னா உடனே இவருக்கு அந்த கேஸ் இந்த கேஸ்னு ஏதோ பெரிய நிறைய கேசஸில் இருக்கிற மாதிரி இவர் பிஸி மேன் தான். ஆனால் இவர் பிஸியாக இருக்கிறத விட இவர் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ஸ் த டேஸ் ஆஃப் வில்லியம் த கான்கொரர், வில்லியம் த கான்கொரர் ஆட்சியிலிருந்து இவர் நிறைய கேசஸை விசாரித்து அவர் தீர்ப்புகள் வழங்கி இருக்கின்றார். இவர் ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை இவர் எழுதினார் அப்படின்னா அதில் யாருமே எந்த விதமான குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டாக்குமெண்ட் எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர். இவருக்கு எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே பை ஹார்ட், இவருக்கு மனசிலேயே இருக்குது. சட்ட புத்தகத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக சட்ட ஞானம் படைத்தவராக இருக்கார். இவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர்டு, பல்வேறு விதமான நிறங்களை உடைய ஆடைகளை அடைந்திருக்கு அந்த ஆடைகளை தான் அணிந்திருக்கிறார். ஆனால் இவர் வந்து மற்றவர்களை கவரணும் என்று இல்லாமல் பல்வேறு விதமான நிறத்தை உடைய ஆடைகளை அணிந்து தன்னுடைய குதிரையின் மீது சவாரி பண்ணி வர்றாரு. இவருடைய கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு போட்டிருக்கும், அந்த பெல்ட்டில் சில்க்கு பட்டினாலான ஒரு ஒட்டியான மாதிரி, அதில் அங்கங்கே அப்படியே ஆர்னமெண்ட் ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணின ஒரு ஒட்டியான மாதிரி ஒரு பெல்ட்டு ஒன்று இவர் போட்டிருக்காரு. இதுக்கு மேலே இவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றார். அப்படின்னு சொன்னாக்க அவ்வளவு அவன் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்கும், தான் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஆனால் எப்பொழுதுமே ஊரில் எவன் லேண்டு வாங்கினாலும் இவனுக்கு தெரியாமல் ஒன்று நடக்கவே நடக்காது. இவனுக்கு இவன் பேரில் லேண்டு வாங்குறதுலாம் தான் ரொம்ப இவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த லாயரை பற்றி குறைவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராங்க்லின், இந்த கம்பெனியில் இன்னொரு ஃப்ராங்க்லின் என்ற ஒருத்தன் இருக்கான். அவனுடைய பேர்ட், அவனுடைய தாடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், ஒயிட்டாக டெய்சி மலர், டெய்சி மலர் எப்படி வெண்மையாக இருக்குமோ அந்த விதமான ஒரு வெண்மையான தாடியை கொண்ட மனிதன் இந்த ஃப்ராங்க்லின். இவனுடைய காம்ப்ளெக்ஷன், உடல் கலர், உடலினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா ரெட்டி, ரெட்டினா ஒரு டீப் ரெட், ஒரு ஆழ்ந்த சிகப்பு நிறத்தை உடைய இவருடைய உடம்பு, நல்ல சிகப்பான உடம்பு இவருக்கு. இவனுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் காலையிலேயே ஏதாவது ப்ரெட்டை எடுத்து அதை ஒயினில் முக்கி தான் சாப்பிடுவான். எப்பையும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதே இவனுக்கு வேலை. இவன் எப்பொழுதுமே ப்ரெட்டை ஒயினில் முக்கி தான் காலையில் இவர் சாப்பிடுவான். இவனுக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ப்ளஷர் லைஃப் அப்படின்னா உடலுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதை தான் இவன் விரும்புகிறான். இவனை உண்மையிலேயே சொல்லணும்னா ஹி வாஸ் அ ட்ரூ சன் ஆஃப் எப்பிக்யூரஸ். எப்பிக்யூரஸ் அப்படின்னா காடஸ் ஆஃப் ஒயின்னு அர்த்தம்.
ஒயினுடைய கடவுள் எப்பிக்யூரஸ். ஸோ இவரை சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ராங்க்லின் என்பவர் ஒரு எப்பிக்யூரஸ் என்ற கடவுளினுடைய உண்மையான மகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவன் குடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். இவனுக்கு கம்ப்ளீட் ப்ளஷர், எப்பொழுதும் ஒரு முழுமையான மகிழ்ச்சி எப்பொழுதுமே கிடைக்கும், அதுதான் சோர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் என்று அவர் நம்பக்கூடியவர். இவருக்கு ஒரு மிகப்பெரிய வீடு, ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹவுஸ் ஒன்று இவருக்கு இருக்குது. ஹீ ஃப்ரீலி வெல்கம்ட் ஆல் எப்பொழுதுமே, லைக் டேபிள் லைக் செயின்ட் ஜூலியன், த செயின்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி என்றால் விருந்தோம்பல், விருந்தோம்பலுக்கான கடவுள் செயின்ட் ஜூலியன். அந்த கடவுள் விருந்தோம்பலுக்குன்னு எப்படி ஒரு கடவுள் இருக்காரோ அது மாதிரி எப்பொழுதுமே யாரையுமே இவர் வந்து வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காருங்க அப்படின்னு எல்லாரையும் இவர் உட்கா கூப்பிடுவான். அந்த மாதிரியான ஆள் இவன். எப்பொழுதுமே ப்ரெட்டு ஏல், ஏல்னா சாராயம், இவன் குடிக்கின்ற அந்த சாராயம் ப்ரெட்டு எல்லாமே ரொம்பவும் ஒஸ்தியான வெரைட்டி, சாதாரணமானதெல்லாம் குடிக்க மாட்டார், எப்பொழுதும் ஒஸ்தியானதை தான் இவர் எப்பொழுதும் குடிப்பார். இவருடைய ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒயின் எப்பொழுதுமே ஸ்டாக் வச்சுருப்பான். இவருடைய ஹவுஸில் வீட்டில் எப்பொழுதும் பேக்கடு மீட்டு, ஃபிஷ்ஷு, ஃப்ளஷ்ஷு இதெல்லாம் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பான். எப்பொழுதும் இவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நல்ல பாடம் செய்யப்பட்ட கறி, மீன், இறைச்சி இவைகளெல்லாம் நிறைய அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். இவர் நல்ல மீட்டை அப்பப்போ ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து சமைச்சி அந்த சப்பர் சாப்பாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக நல்ல ருசியாக சாப்பிடணும், நல்ல ஒயின் குடிக்கணும், இதுதான் இவனுக்கு பிடிச்ச வேலை. இவருக்கு இவருடைய வீட்டில் நிறைய பேட்ரிஜஸ், பேட்ரிஜஸ்னால் அந்த கௌதாரி பறவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்ல கொழுத்த போன கைது கௌதாரி பறவைகளை இவருடைய வீட்டில் பேஸ்கட்டில் எப்பொழுதுமே நிறையா ஸ்டாக் வச்சுருப்பார். அதாவது ஏற்கனவே கொன்று ரெடியாக ஃப்ளஷ்ஷு, ஃபிஷ்ஷு, மீட்டு எல்லாமே இருக்குது, ஆனால் உயிரோடைய ரெடியாக இருக்குது. அது தீர்ந்து போச்சுன்னா டக்குன்னு இதை அடித்து கொன்று அந்த ஃபிஷ்ஷை ரெடி பண்ணிக்குவார், ஃபிஷ்ஷு மீட்டெல்லாம் ரெடியாக வச்சுக்குவார். ஸோ இவருடைய வீட்டில் எப்பொழுதுமே ஃபேட், நல்ல கொழுத்து போன கௌதாரி பறவைகள் பேஸ்கட் கூடைகளில் அடைத்து வைத்திருப்பார். இவர் பல்வேறு வகையான மீன்களை வீட்டிலையே வளர்க்குறார், வீட்டிலையே நல்ல குளம் வச்சு அந்த குளத்தில் பல்வேறு வகையான மீன்களை வளர்க்கிறார். இல்லை இந்த மீன் சாப்பிட்டா இப்படி சுவையாக இருக்கும், இந்த மீனுக்கு இன்ன சுவை என்று ஒவ்வொரு மீனுக்கும் என்ன மாதிரி சுவை இருக்கும் அப்படின்னு எப்பொழுதும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். இவருடைய cook would have come to grief if he could not make available pungent and sharp sauces and cups and plates ready. இவருடைய வீட்டில் எப்பொழுதுமே இந்த சமயக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு, கப்பு எல்லாம் ரெடியாக வச்சுருப்பான். இவங்க வீட்டில் எப்பொழுதுமே நல்ல பஞ்சன் அப்படின்னா நாக்கில் சுறுசுறுன்னு இருக்கிற மாதிரியான ஷார்ப்பான குழம்பு, சாசஸ் அப்படின்னா குழம்பு வகை, இவையெல்லாம் ரெடியாக எப்பயுமே இருக்கும். இவருடைய ஹாலில் டின்னர் டேபிள் இருக்குது. அந்த டின்னர் டேபிள் எப்பொழுதுமே த்ரூஅவுட் த டே, நாள் முழுக்க என்றென்றும் தயாராக இருக்கும். அதாவது நீங்கள் எப்போ போனீங்கனாலும் உட்காந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரெடியாக எப்பொழுதுமே இருக்கும். இவர் வந்து லார்டு and sir at confession and often he represented his country in parliament. இவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு லார்டு, ஒரு பிரபுவாக இருக்கார், ஒரு சர் பட்டம் வாங்கியிருக்கார். எப்பொழுதுமே இவருடைய பகுதியை பார்லிமெண்ட்டில் எடுத்து பேசக்கூடிய மனிதராக இவர் இருக்கார். இவர்கிட்ட ஒரு டேகர், ஒரு குத்து வாள் ஒன்று இருக்குது. அது ஒரு பவுச், ஒரு பவுச்சில், ஒரு பெல்ட்டில் இருக்கிற ஒரு பவுச்சில் அந்த குத்துவாளை சொருகி வச்சுருப்பார். அந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் இன் கலர், நல்ல பால் மாதிரி வெண்மையான நிறத்தை உடைய ஒரு பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் ஒரு பவுச்சு, அந்த பவுச்சில் இந்த குத்துவாளை அவர் வச்சுருப்பார். இவர் பல நாட்கள் ஒரு ஷெரீஃப், ஒரு ஷெரீஃபாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மேயர் மாதிரி ஒரு ஷெரீஃபாக அல்லது ஆடிட்டராகலாம் இவர் செயல்பட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு அரசன்கிட்ட வேலை பார்க்கின்ற ஒருத்தன், ஒரு வெல்த்தி சர்வன், சர்வன் தான்,
ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு பணக்கார வேலைக்காரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது ராஜா கிட்ட வேலை பார்க்கலாம், ஆனால் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இவர் இருக்கார். அடுத்தது தி ஹாபர்டேஷர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கில்டு. மெம்பர்ஸ் ஆஃப் த கில்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள், கார்பெண்டர், மேசன், வீவர், டையர், இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் கில்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கில்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாபர்டேஷர், கார்பெண்டர், ஒரு வீவர், டையர் அண்ட் அப்ஹோல்ஸ்டரர், இவங்க எல்லாமே இந்த பில்கிரிம்ஸில் இருக்காங்க அப்படின்னு ஒரே இதில் இத்தனை பேரையும் சொல்கிறார். இவங்க எல்லாமே அவரவர்களினுடைய தொழிலுக்கு ஏற்பட்ட ஒரு யூனிஃபார்ம்ஸை இவங்க போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தொழில்னா அந்த தொழிலுக்குரிய ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான யூனிஃபார்ம் இவங்க எப்பொழுதுமே போட்டிருக்காங்க. அந்த இவங்க பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு கார்பெண்டர்னால் அந்த கார்பெண்டருக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகள் இருக்கும், அந்த கருவிகளெல்லாம் நல்ல புத்தம் புதுசாக நல்ல டெக்கரேட்டிவாக வச்சுருக்காங்க. இவர்கள் பயன்படுத்துகிற கத்தி நல்ல ஒரு சில்வர் வெள்ளியினாலான பிடி, அந்த வெள்ளி நாட் பிராஸ், பித்தளை கிடையாது, ஒரு வெள்ளியினாலான பிடி, அந்த பிடியில் தான் இந்த இவர்களுடைய கத்தி சொருகப்பட்டிருக்கும். எப்பொழுதுமே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி க்ளீன், தன்னுடைய வேலை முடித்த உடனே நல்ல உடலை சுத்தமாக க்ளீனாக வச்சுக்குவாங்க. இவங்களுடைய பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய பவுச்சஸ், இது எல்லாமே நல்ல க்ளீனாக இருக்கும். இப்போது இதில் ஒவ்வொருத்தருமே ஒரு நல்ல சிட்டிசன் தான், ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் ஒரு குட் சிட்டிசனாக இருக்காங்க. எந்த ஒரு கில்டு ஹால், எந்த ஒரு சபையிலையும் அந்த சபையில் உட்காருவதற்கு தகுதியானவர்களாக ஒரு நல்ல குடிமகன்களாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரேடுக்குரிய நாலெட்ஜ் இவங்களுக்கு ஜாஸ்தி. ஒரு கார்பெண்டர்னால் அந்த கார்பெண்டருக்கு அந்த கார்பெண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாலெட்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலெட்ஜ் உடையவங்க. ஸோ இவர்கள் ஃபிட் டு பி அன் ஆல்டர் மேன், ஆல்டர் மேனுக்கு தகுதியானவர்கள். ஆல்டர் மேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நகரத்தினுடைய மேயர், அந்த மேயருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவருக்கு பேர் ஆல்டர் மேன் பேர். அந்த ஆல்டர் மேனாக போவதற்கு தகுதி உடைய நாலெட்ஜ் இவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி நாலெஜபிள் பர்சன்ஸ் இவங்க. ஓரளவுக்கு தேவையான அளவிற்கு இவர்களுக்கு வருமானமும் தேவையான அளவுக்கு சொத்தும் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுடைய ஒய்ஃப்ஸுக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட இதை அவங்க ஒத்துக்குவாங்க. ஆமாம், எங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் இருக்குங்க, எங்களுக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்குது என்று இவர்களுடைய ஒய்ஃப்ஸு கூட ஒத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இவங்களை திட்டி தீத்துருவாங்க. ஸோ இவங்களை பயங்கரமாக ஒய்ஃப்ஸ்லாம் திட்டுவாங்க. அதனால் அந்த நல்ல ஓரளவுக்கு ஏர்னிங் சொத்துக்களை இவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். இட் இஸ் பிளசன்ட் டு பி அட்ஹியர்ட் அஸ் மேடம். அதனால் இந்த சொத்துக்கு உரியவர்களாகவும் நல்ல வருமானத்திற்கு உரியவர்களின் மனைவிகளாகவும் இருக்கிறதுனால அந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா மேடம், மேடம் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்டபிள் வேர்ட். அது எல்லாரையும் ஒரு கார்பெண்டர் ஒய்ஃபை போய் யாரும் மேடம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களெல்லாம் ஒரு சமுதாயத்தில் பண வசதி உள்ள ஒருத்தவங்களாக ஆயிட்டதுனால இப்போ இவர்கள் மேடம் என்று சொல்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆயிட்டாங்க. இவங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் செரிமோனிஸ், சர்ச்சில் நடக்கக்கூடிய சாயங்காலம் நடக்கக்கூடிய செரிமோனிஸ்க்கெல்லாம் இவங்க போவாங்க. அப்படி போகும்போது இவர்கள் அணிகின்ற ஆடைகளை எல்லாம் சர்வன்ட்ஸ் வந்து தூக்கிட்டு, எப்படி ஒரு குயின் ராணிக்கு கூடவே ஒரு சர்வன்ட் வருவான், அந்த சர்வெண்ட்டு தான் அந்த குயினுக்கு தேவையான ஆடைகளெல்லாம் தூக்கிட்டு வருவான். அந்த குயினுக்கானது எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவான். அங்கே போனவுடனே ராணி வந்து சர்ச்சில் போனவுடனே அந்த அங்கேயே அணிந்து கொள்வார்கள். சர்ச்சை விட்டு வெளியில் வரும்போது அந்த அங்கேயே கழட்டிடுவாங்க, அந்த சர்வெண்ட் வாங்கி வச்சுக்குவான். அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ், ஏன் இவங்களே கழட்டி வச்சுக்கக்கூடாதா, அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்குவாங்க. அந்த ஆளுக்கு வேலையாக இவங்க ட்ரெஸ் அவன் ரெடியாக கொண்டு வரணும், அப்படி கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை கேட்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. போட்டுட்டு முடிஞ்ச உடனே திருப்பி கட்டி கொடுப்பாங்க, திருப்பி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும். இதுதான் அவனுக்கு வேலை, அதுக்கு அவனுக்கு மாத சம்பளம். அது மாதிரி இவங்க வீட்லேயும் இந்த மாதிரி சர்வன்ட்ஸ் இருப்பான், அந்த ஒய்ஃப்ஸ்லாம் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் ஹாபர்டேஷர், அதுக்கப்புறம் கார்பெண்டர், வீவர், டையர் அண்ட் அப்ஹோஸ்டரர் இவர்கள். அடுத்தது ஒரு குக். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு குக்கு ஒருத்தான் இருக்கான்.
இவங்க அவனும் வந்து இந்த பயணத்தில் இவர்களோட சேர்ந்து வர்றான். இதுக்கு இவனுக்கு என்ன வேலை அப்படின்னாக்க, சிக்கன் கோழி குஞ்சுங்களை நல்லா பாயில் பண்ணி அப்படி மேரோ போன்ஸ் அப்படி கடித்தா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரியான எலும்புகளை உடைய சிக்கன், அப்படி மென்மையான சிக்கனை நல்ல ஃப்ளேவர் போட்டு பஞ்சன் பவுடர் அப்படி கொஞ்சம் காரசாரமாக சைப்ரஸ் ரூட்டையும் சேர்த்து அவைகளை சிக்கனை வந்து தயார் பண்ணுறதான் இவனுடைய வேலை. இவனுக்கு ரொம்ப ஈஸியாக எப்பொழுது லண்டனில் டிராஃப்ட் பஞ்சம் வருது, எப்போ லண்டன் ஏல் பை இட்ஸ் ஃப்ளேவர், ஒரு லண்டன் ஏல் இது அவன் ஸ்மெல் பண்ணியே சொல்லிடுவான், இது லண்டனில் கிடைக்கிற சாராயம், இது லண்டனில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது என்று ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணியே அதனுடைய ஃப்ளேவர் நறுமணத்தை வைத்தே இது எந்த பகுதியை சார்ந்த ஒரு சாராயம் என்பதை அவன் ரொம்ப சிறப்பாக கண்டுபிடிச்சுவான். எந்த உணவையும் சிறப்பாக ரோஸ்ட் பண்ணுறது, பாயில் பண்ணுறது, ப்ராயில் பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறது, அதை ஒரு அருமையான சூப் தயாரிக்கிறது, ஒரு பை தயாரிக்க இல்லையா பை பேக்கிய பை இவைகள் இந்த மாதிரியான உணவுகள் தயாரிக்கிறதுல இவன் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட், அந்த மாதிரியான குக். ஆனால் பாவம் இவனுடைய கன்னத்தில் சின் தாவாங்கொட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புண்ணு ஒன்று இருக்குங்க, அது ஒன்று தாங்க பாவம். மற்றபடி இவன் ரொம்ப சிறப்பானவன், ரொம்ப தயாரிப்பான், ஆனால் இவன் தாவாங்கொட்டையில் ஒரு பெரிய புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு தாவாங்குட்டையில் பெரிய புண்ணு வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து சமைக்கிறான், அந்த சமைச்சதை கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னாக்க எப்படி ஒரு மனுஷன் சாப்பிட முடியும்? ஸோ இப்படி குக்கை பற்றி நல்லா சொல்லிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு வரியில் அவனை கவுத்தி விட்டுருவார். இதுதான் சாசனுடைய ஸ்டைல். மற்றபடி அவன் ப்ரிப்ரேஷன்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, ஆனால் ஒரே ஒன்று தாங்க, அவனுடைய தாவாங்குட்டையில் ஒரு மிகப்பெரிய சின் தாவாங்குட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணு ஒன்று இருக்குங்க, அது ஒன்று தான், மற்றபடி இவன் ரொம்ப பிரமாதமான ஆள் என்று குக்கை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது த ஷிப்மேன் கடலில் பயணம் செய்யக்கூடிய ஒருத்தன், கடல் பயணத்தை மேற்கக்கூடிய, கப்பலில் பயணம் செய்யக்கூடிய ஒருவர், கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன், தெர் வாஸ் அ ஷிப்மேன். இவன் மேற்கில் சில நாடுகளில் இருந்து வந்திருக்கான், மேற்கில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இவன் கப்பல் பயணம் செய்துவிட்டு அங்கேருந்து நேராக வந்து இப்போ கேன்டர்பரிக்கு தன்னுடைய ஏதோ வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் போய்கிட்டு இருக்கான். இவன் ஹி வாஸ் ஃப்ரம் டேட்மவுத் என்ற பகுதியை சார்ந்தவன், அங்கேருந்து தான் இவன் வந்திருக்கான். இவனுக்கு அவ்வளவா குதிரை ஓட்டம் அவ்வளவா தெரியல, ஏன்னா இவன் எப்பொழுதுமே கப்பல்லையே பயணம் செய்து கொண்டதுனால இவனுக்கு குதிரையில் சவாரி செய்வது அவ்வளவு பயிற்சி அவனுக்கு அவ்வளவா இல்லை. அவன் குதிரை ஓடுறதுலேருந்தே நமக்கு தெரியுது இவனுக்கு அந்த இதில் அவருக்கு பயிற்சி இல்லை. ஆனால் இவன் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பிக் ஸ்ட்ராங் ஹார்ட்ஸ், நல்ல வலிமையான பெரிய குதிரை, அந்த குதிரையின் மீது சவாரி செய்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் இவனுக்கு குதிரை ஓட்டுறதுல அவ்வளவு பயிற்சி இவனுக்கு இல்லை. இவன் அணிந்திருக்கிற கவுன் பார்த்திங்கன்னா நல்ல ரஃப்பாக திக்கான ஒரு துணியினால் செய்யப்பட்டது, அது கீழே முழங்கால் வரையில் அந்த துணி வருது, அந்த மாதிரி. இவன் இடுப்புலையும் ஒரு குத்துவாள், ஒரு டேக்கர் ஒன்று தொங்குது, ஹேங்கிங் ஆன் அ கார்டு அரவுண்ட் ஹிஸ் நெக் அண்டர் ஹிஸ் ஆர்ம், தன்னுடைய கழுத்தை சுற்றி ஒரு கார்டு ஒரு கயிறு வருது, அந்த கயிறு அப்படியே அண்டர் ஹிஸ் ஆர்ம் தன்னுடைய கைக்கு கீழே, அந்த கைப்பகுதிக்கு கீழே அண்டர் ஹிஸ் ஆர்ம் அந்த கயிறு வரும், அங்கே இந்த டேகர் வந்து அந்த கயிறில் தொங்குது. நல்ல ஹாட் சம்மர், இவன் அடிக்கடி ஹாட் சம்மர்லேயே இருந்ததுனால, ஏன்னா எப்பொழுதும் இவன் வந்து கப்பல்லையே பயணம் செய்து கொண்டு வந்ததுனால இவனுடைய ஹாட் சம்மரில் இவனுடைய உடலின் நிறம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. ஆனால் இவன் ரொம்ப நல்ல ஆள் தான், ரொம்ப சிறப்பானவன், இவன் ரொம்ப சிறப்பானவன் சொல்லிட்டார். அப்போ இங்கே எங்கேயோ ஒரு பொடி வைக்கிறார். இவன் என்ன பண்ணுவான்னா, கார்கோ இவனுடைய கப்பலில் பல்வேறு விதமான வியாபாரிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுடைய கப்பலில் சரக்கு ஏற்றுவாங்க. அந்த சரக்கு ஏற்றிட்டு அவங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சரக்கு பெட்டகத்தை திறந்து அதிலிருந்து ஒயினெல்லாம் திருடி வச்சுக்குவான். மற்றபடி இவன் ரொம்ப குட் மேன், ஆனால் இந்த ஒன்று தான் செய்வான். அந்த மெர்ச்சன்லாம் தூங்கும்போது அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த ஒயினை திருடி எடுத்து வச்சுக்குவான், மற்றபடி ஹீ இஸ் ஆல்வேஸ் குட் வெரி குட் மேன் அப்படின்னு சொல்லுகிறார், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார்.
இவன் இவன் வந்து இந்த மனசாட்சி, அந்த மனசாட்சி குத்துது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் இவனுக்கு கவலையே கிடையாது. அப்படியெல்லாம் இவனுக்கு எப்பயுமே குத்துனதே கிடையாது. அப்படி இருக்கிற ஆள் இவன். இவன் எப்பொழுதுமே கடலில் பயணம் செய்யும்போது சண்டை, அந்த கடல் பயணத்தின் போது ஏற்படுகின்ற சண்டையில் இவன் வந்து ஜெயிப்பான். ஜெயித்து இவன் தன்னுடைய எதிராளிகளில் பலரை வந்து கடலில் மூழ்கடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானவன். இவன் அளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு கடல் அலை வரும்போதே இது சாதாரணமான அலை, இல்லை இந்த அலை வந்துச்சுன்னா இப்படித்தான் ஆகும், இது சீக்கிரம் புயல் வரும் என்று ஒரு கணித்து கூறக்கூடிய ஆற்றல் இவன் அளவுக்கு அந்த திறமை எவனுக்குமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஷிப்பை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இவன் தான். அப்புறம் எந்தெந்த நாட்டில் ஹார்பர் துறைமுகம் எப்படி இருக்குது, அதனுடைய அளவு என்ன, எந்த மாதிரி இடம் எப்படி இருக்கும் என்பது இவனுக்கு அத்துப்படி. யாக்ஷேர்லேருந்து ஸ்பெயினில் இருக்க கார்த்தேஜ் வரைக்கும் எல்லா ஹார்பர்ஸ்லேயும் எப்படி இருக்கும், இந்த ஹார்பர் எப்படி இருக்கும், இந்த ஹார்பர் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ஹார்பர் அந்த இடம் இவைகளை பற்றி ஒரு தரவு நாலேஜ் இவன் வச்சுருக்கான். இவன் ஒரு டஃப் மேன், நல்ல ரொம்ப டஃப் மேன் அண்ட் ஷ்ரூடு, எந்த காரியத்தையும் ரொம்பவும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு ஆள் இவன். இவனுடைய தாடி பார்த்திங்கன்னா எத்தனையோ புயலை பார்த்துருக்கு, எத்தனையோ புயலை பார்த்து அந்த புயலினால் அலைக்கழிக்கப்பட்ட தாடியை கொண்டிருக்கிறான். அப்படின்னா பல புயல்களை கண்டு அதை ரொம்ப திறமையாக தன்னுடைய கப்பலை செலுத்தியவன் இவன். இப்போது எந்த இடம் கடலில் போகும்போது எந்த இடம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு நல்லா தெரியும். காட்லாண்ட்லேருந்து கேப் ஆஃப் ஃபினிஸ்டர் வரைக்கும் எந்தெந்த இடம் ஆபத்து இல்லாதது, எந்த இடம் ஆபத்தான பகுதி என்று கடலில் ரோடில் நம்ம போகும்போது இந்த இடம் இப்படி இருக்கும், இந்த இடம் இப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுதுல, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்ன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி கடலில் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப தெரியும். எந்த பகுதியில் கடலுக்கு தண்ணீர் உள்ளே வருது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். ஹி ஆல்சோ நியூ எவ்ரி இன்லெட் ஆன் த சீ கோஸ்ட் இன் பிரிட்டனி அண்ட் ஸ்பெயின். பிரிட்டன்லேயும் ஸ்பெயின்லேயும் கடலுக்குள் எந்தெந்த இடத்துலலாம் ஆறுகளிலிருந்து தண்ணீரானது கடலுக்குள்ளே வந்து கலக்குது என்றதெல்லாம் இவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். இவன் பயன்படுத்தின ஷிப்புக்கு பேர் மெடலைன் அப்படின்னு பேர். ஸோ மெடலைன் என்ற ஷிப்பு தான் இவனுடைய ஷிப்பு, அதில் தான் இவன் ஷிப்மேனாக இருக்கிறான் என்று ஷிப்மேனை பற்றி இதில் சொல்கிறான். ஸோ இந்த ஷிப்மேனில் எப்பயுமே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வர்ற சரக்கில் எதையாவது ஒன்றை திருட தான் செய்வான், அந்த மாதிரியான ஆள். அடுத்தது தி டாக்டர் ஆஃப் ஃபிசிக், உடல் நலத்தை காக்கக்கூடிய ஒரு மருத்துவரை பற்றி அடுத்தது. இந்த கம்பெனியில் ஒரு டாக்டர் ஒருத்தனும் இருக்கார். தெர் வாஸ் நன் இன் த வேர்ல்ட் லைக் ஹிம் ஃபார் டாக் ஆஃப் மெடிசின், மெடிசினை பற்றி, சர்ஜரியை பற்றி, அறுவை சிகிச்சை பற்றி இதெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த உலகத்திலேயே இவனை விட்டு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக மருந்து, அறுவை சிகிச்சை இவைகளை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவன். அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜிலையும் இவனுக்கு ரொம்பவும் அந்த நாலேஜும் ரொம்ப இருக்குது. அதனால் ஒரு பேஷண்ட் வரும்போதே அந்த பேஷண்ட்டுடைய அஸ்ட்ராலஜியை பார்த்து கணிச்சு தான் இவன் அவங்களுக்கு வந்து இவனுடைய பிளானட், உன் கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகத்தினால் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அந்த கிரகத்தை வைத்து கணித்து அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் இவன் மருந்தே கொடுப்பானான். அந்த அளவுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவன் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த டாக்டர் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு. இவனுக்கு ஒவ்வொரு டிசீஸுக்கும் என்ன காரணம்னு தெரியும். இது ஹார்ட்னால் வர்றதா, கோல்டுனால் வர்றதா, மாய்ஸ்டாக இருக்கிறதுனால வர்றதா, அல்லது ட்ரைனால் ட்ரையாக இருக்கிறதுனால வர்றதா, அல்லது எந்த ஹியூமர், ஹியூமர் என்று சொன்னால் உடலில் சுரக்கக்கூடிய ஒரு நீர், அந்த நீர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பித்த நீர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நீர், எந்த ஒரு நீரின் சுரக்கிறதுனால அல்லது சுரக்காததுனால அல்லது ஹாட்டு, கோல்டு, மாய்ஸ்டு, ட்ரை எதனால் ஒரு வியாதி உண்டாகுது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக இவன் சொல்லிடுவான். இவன் ஒரு சிறந்த, ஒரு பர்ஃபெக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ஒரு மருந்து, ஒரு மருத்துவ, ஒரு டாக்டராக ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருத்தன். இவன் ஒரு தடவை ஒரு நோய்க்கான காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்னா உடனே என்ன பண்ணுவான்னா அந்த சிக் மேனுக்கு அதை தீர்ப்பதற்கான ஒரு வைத்தியத்தை, மருந்தை உடனே கொடுத்துருவான். ஆனால்
இவன் என்ன பண்ணுவான்னா, நிறைய மருந்து விற்கிறவனை பூரா இவன் நிறையா கையில் வச்சுருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா, மருந்தெல்லாம் முதல்ல இவன் அந்த செல்லர்ஸுக்கு கொடுத்துருவான். அந்த ட்ரக்ஸு, மருந்துகள், சிரப்ஸ் இவைகளெல்லாம் கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா, இந்த நோய்க்கு எந்த மருந்து எந்த சிரப் கொடுக்கறது அப்படின்னு கரெக்டாக சொல்லி, நீ இந்த இடத்துல இந்த மருந்து இந்த இட சிரப்பை போய் இங்கே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிடுவான். அவன் அங்கே தான் போய் வாங்குவான். அப்படி வாங்குறதுல இவனுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குது அப்படின்றான். பாருங்கள், இப்போது 500 வருஷம் கழித்து இப்போ என்ன நடக்குதுங்கிறத, 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு டாக்டருக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஏதாவது ஒரு மெடிக்கல் ஸ்டோரோட அல்லது ஒரு இந்த இரத்த பரிசோதனை நிலையம் அல்லது இந்த எக்ஸ்ரே கிளினிக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லா டாக்டருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஒரு எக்ஸ்ரே எழுதி கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 200 ரூபா இவருக்கு கமிஷன் வந்துடும். வேணுனே ஒரு நாளைக்கு 10 பேருக்கு எக்ஸ்ரே எழுதி விடுவார். 10 பேருக்கு எழுதி விட்டாக்கா 10 × 200 2000 ரூபா இவருக்கு அதுவே தனியாக வந்துடும். இவர் வைத்தியம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு தனி காசு, அப்புறம் இந்த மருந்து எழுதி கொடுத்தா அந்த மருந்து கடையிலேருந்து இவருக்கு கமிஷன், இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிற இடம் எல்லா இடங்கள்லேருந்து இவருக்கு காசு வரும். அந்த மாதிரியாக காசு பார்க்குற ஒரு ஆள், இவன் மருந்தை ஏற்கனவே செல்லர்ஸ்கிட்ட கொடுத்துருவான். ஒரு நோய் வந்த உடனே அவனுக்கு என்ன காரணங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த மருந்தை விற்றுருவான். அதிலிருந்து இவனுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாட் நியூ, எல்லாமே இவனுக்கு நல்ல பழக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனுக்கு இவங்க இருப்பாங்க. இப்போது நல்ல மெடிக்கல் புக்ஸ், மருத்துவ நூல்கள், அந்த ஆத்தர்ஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். தி ஓல்டு அஸ்குலப்பியஸ், டயஸ்காரிடஸ், ரியூஃபஸ், ஓல்டு ஹிப்போக்ரேட்ஸ், ஹேலி, கேலன், செராப்பியன், ரேசிஸ், அவிசென்னா, அவரோஸ், டமாசீன், கான்ஸ்டான்டைன், பெர்னார்ட், கேட்டிஸ்டன், கில்பர்டைன், இதெல்லாம் மருத்துவ நூல்கள் எழுதியவர்களுடைய பேர். இப்படி இவ்வளவு மருத்துவ நூல்கள் எழுதினவங்க புத்தகங்கள்லாம் இவன் படிச்சிருக்கான். உண்மையிலேயே இவன் பெரிய அறிவாளி தான், நல்ல டாக்டர் தான். ஆனால் எல்லா டாக்டரும் செய்கிற மாதிரி கமிஷன் வாங்கிடுவான் எல்லா இடத்துலையும். இவனுடைய டயட், இவன் உணவு உண்பது பார்த்திங்கன்னா ரொம்ப மாட்ரேட், ரொம்ப அதிகமாக உண்ணாமல் அப்படி கரெக்டாக வச்சுக்குவான். இவனுடைய டயட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல டயட், அதாவது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த அல்லது உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை தான் இவன் உண்பான். ஏன்னா ஒரு டாக்டர் எதில் இவனுக்கு எதில் வந்து நல்ல ஃபுட், எந்த ஃபுட்டில் ஆற்றல் அதிகமாக இருக்குங்கிறது இவனுக்கு தெரியும். அந்த மாதிரியானது மட்டும்தான் இவன் உட்கொள்வான். இவனுக்கு பைபிள் படிக்கலாம் நேரம் இருக்காது, அதனால் இவன் வந்து பைபிள்லாம் இவன் ஜாஸ்தி படிக்கிறது இல்லை. இவன் ரெட் கலர்லையும் ப்ளூ கலரில் கிளாத்து அந்த மாதிரி துணி வச்சுருக்கான். அவனுடைய அதனுடைய லைனிங் பார்த்திங்கன்னா டஃபேட்டா அண்ட் சில்க்குனால் லைனிங் கொடுக்கப்பட்ட ரெட் அண்ட் ப்ளூ கிளாத் அந்த ட்ரெஸ் இவன் அணிந்திருக்கிறார். ஹி வாஸ் எக்கனாமிக்கல், ரொம்பவும் சிக்கனமான ஆள். இவன் நல்ல எபிடமிக்ஸ் அப்படின்னா உடனடியாக பரவுகின்ற, எளிதில் பரவுகின்ற வியாதி, இப்போ காலரா, அம்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பரவிடும். இந்த மாதிரி எபிடமிக்ஸ் காலங்களில் நிறைய பணம் சேர்த்துருவான். எபிடமிக்ஸ் அப்படின்னாக்கா உடனே வந்து ஒவ்வொருத்தனே காசு, எல்லாம் காசு வாங்கிடுவான். இவனுக்கு, இவன் ஒரு மருத்துவர் இல்லையா, கோல்டு என்பது மருந்தில் ஒரு முக்கியமான பகுதி தங்கம். ஏன்னா தங்க பஸ்பம்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ தங்க பஸ்பம்லாம் சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது இவனுக்கு தெரியும். அதனால இவன் வந்து கோல்டை ரொம்ப விரும்புவான். மற்றபடி இவனுக்கு கோல்டு மேலெலாம் அவ்வளோ பிரியம் இல்லை. கோல்டு என்பது மருந்தில் மிக முக்கியமானது என்று அவன் நம்புகிறான். அதனால இவனுக்கு வந்து கோல்டு ரொம்ப விருப்பம் அதிகம், அதனால கோல்டை நிறைய சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் இவன். அடுத்தது தி வைஃப் ஆஃப் பாத். ஸோ இது டாக்டர்னுடைய கேரக்டர், லாயர்னுடைய கேரக்டர், இதெல்லாம் எவ்வளோ மோசமான கேரக்டர் என்று சொல்லிடுறாரு. அடுத்தது ஒரு ஒய்ஃப் ஆஃப் பாத். பாத் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப், பாத் என்ற ஒரு நகரத்திலிருந்து ஒரு குட் ஒய்ஃப் ஒய்ஃப் வந்திருக்கா அப்படின்னா யாருக்கு ஒய்ஃபு? இது பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். இவருக்கு ஏற்கனவே 5 புருஷன், ஆனாலும் பலர்களோட இவருக்கு நட்பு இருக்குன்னு ஒரே வாரத்தில் சொல்லிடுவார் பின்னாடி. அது மாதிரி ஒரு சிட்டி ஆஃப் பாத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல மனைவி அவர்.
இவளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு டெஃப், காது வந்து டமால். அதுதான் இவளுடைய துரதிர்ஷ்டம். இவ ரொம்ப எக்ஸ்பர்ட் இன் வீவிங் கிளாத், துணி நெய்கிறதுல இவ ரொம்பவும் எக்ஸ்பர்ட். அது மாதிரி அந்த ஐப்ரஸ் அண்ட் காண்ட் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீவர்ஸ் எல்லாம் சர்பாஸ் பண்ணி அருமையாக துணி நெய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவள் இவள். அந்த பாரிஷ், பாரிஷ்னால் அந்த சர்ச்சினுடைய சர்ச்சுக்கு உட்பட்ட அந்த பகுதி, அந்த பகுதியிலெல்லாம் இவ அளவுக்கு ஒருத்தையுமே கிடையாது. There was no woman who dared to go to the collection box in the church before her. ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் பாக்ஸுக்கிட்ட போகக்கூடிய துணிச்சல் இவளை தவிர எந்த பொம்பளைக்கும் வராது. அந்த மாதிரியான துணிச்சல் மிகுந்தவள். இதுக்கு இவளுக்கு முன்னாடி யாராவது போயிட்டாங்க அப்படின்னா உடனே இவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். கோபம் வந்து இவளுக்கு எல்லாம் யார் மேலேயும் அந்த இரக்கம் ஐயோ பாவம்ங்கிற கன்சிடரேஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப கோபப்பட்டு அவங்கள கண்ணா பண்ணான்னு திட்டி தீர்த்துருவாள். இவளுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அருமையான டெக்ஸ்சர்னால் செய்யப்பட்ட ஹேண்ட் கர்ச்சீஃப் இவ கையில் வச்சுருக்கா. இவ ஆன் ஹர் ஹேஸ்ட் ஆன் அ சண்டே வெய்டு 10 pounds. ஐ டேர் ஸ்வேர், நான் துணிச்சலாக சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க, இவ பயன்படுத்துகிற கர்ச்சீஃப் இருக்குது பாருங்கள், ஷி ஓர் ஆன் ஹர் ஹெட் ஆன் அ சண்டே, ஞாயிற்றுக்கிழமை இவள் தலையில் அணிந்து சர்ச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வந்து அந்த தலையை வந்து அப்படி சேலையினால் அப்படி மூடி வச்சுக்குவாங்க, இவங்கெல்லாம் ஒரு கர்ச்சீஃப்னால் தலையை மூடி வச்சுருப்பாங்க. அந்த தலையில் சண்டே சர்ச்சில் தலையில் மூடி இருக்கக்கூடிய அந்த கர்ச்சீஃபினுடைய காஸ்ட் மாத்திரம் 10 pounds இருக்கும். நான் நிச்சயம் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியான ஒரு கர்ச்சீஃபை தான் இவர் வச்சு இவ தலையில் அணிஞ்சிருப்பா. இவள் ஸ்டாக்கிங், ஸ்டாக்கிங்னா உடலை ஒட்டி காலில் போட்டிருக்கிற கிட்டத்தட்ட இப்போ லெக்கின்ஸ்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த லெக்கின்ஸை தான் நீங்கள் ஸ்டாக்கிங்னு வச்சுக்கலாம். இவள் அணிந்திருக்கிற ஸ்டாக்கிங் பார்த்திங்கன்னா ஸ்கார்லெட் ரெட், நல்ல ரத்த சிகப்பு நிறத்தில் ஒரு ரொம்ப டைட்டாக ஒரு ஸ்டாக்கிங்ஸ் ஒன்று அணிஞ்சிருப்பா. இவளுடைய ஷூஸ் வந்து ரொம்பவும் சாஃப்டாக ஒரு புது ஷூ இவள் அணிந்திருக்கிறாள். இவருடைய ஃபேஸே ரொம்ப போல்டு, அந்த முகத்தை பார்த்தாவே ரொம்ப போல்டான ஆள், இவன் யாருக்கும் பயப்பட மாட்டா அப்படின்னு தெரியும். ஃபேர், அழகாக இருப்பா, ரெட் கலர் நல்ல சிகப்பாக இருப்பா, ரொம்ப துணிச்சல்காரி. த்ரூ அவுட் ஹர் லைஃப், அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவள் ஒரு ஒர்த்தி. ஷி ஹட் மேரீடு 5 husbands, ஏற்கனவே 5 புருஷன் இவளுக்கு. அட் தி சர்ச் டோர், சர்ச்சில் கல்யாணம் பண்ணினது 5 பேர். இதை தாண்டி இவளுடைய யூத்தில் எத்தனையோ லவ்வர்ஸ் இருந்திருக்கான், ஆனால் சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் 5 பேர் தான், மற்றபடி அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, அதை போய் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு டிஸ்கஸ் இட் நவ். இதை போய் நாம ஏன் அதாவது சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் நமக்கு ஏங்க இதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவர் ஜெருசலேமுக்கு 3 தடவை போயிட்டு வந்திருக்கான். ஜெருசலேம்ங்கிறது புனித பயணம் இல்லையா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடையாவது ஜெருசலேம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஜெருசலேமுக்கு 3 தடவை போயிட்டு வந்திருக்கான், ரொம்ப முக்கியமானது. ஷி ஹாஸ் கிராஸ்ட் மெனி ஓஷன்ஸ், பல கடல் கடந்து பல நாடுகளுக்கு வேற பயணம் செய்து வந்திருக்காள். ரோம் சாம்ராஜ்யத்திற்கு போயிருக்கா, பலக்னாவுக்கு போயிருக்கா, செயின்ட் ஜேம்ஸ் ஷ்ரைன் இன் கலீசியா அண்ட் டு கோலோக், இவ்வளவு இடங்களுக்கும் அவர் நிறைய கடல் கடந்து பயணம் செய்திருக்கிறாள். இப்போது அந்த மாதிரி இப்படி நிறைய இப்படி அலைஞ்சு திரிஞ்சிருக்கா, இங்கு அங்குமாக பல நாடுகளில் அலைந்து திரிந்ததுனால எதை பற்றியும் அவளுக்கு பார்த்தவொடனே அவளுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்குது. இவளுக்கு வாயில் பார்த்திங்கன்னா கேப் டூத்ரு, ஒரு பல்லு கிடையாது, அதனால் அந்த இடம் வந்து கேப்பாக தான் இருக்கும். இவ வந்து ஒரு நல்ல ஹார்ஸில் ரொம்ப ஈஸியாக உட்காந்துருக்கா, நல்ல இவள் பயன்படுத்துகிற குதிரையும் ஒரு நல்ல ஹார்ஸு, அதில் ரொம்ப ஈஸியாக உட்காந்துருக்கா. இவர் ஒரு ஃபேர் விம்பிள், விம்பிள்ங்கிறதா தலையில் இருந்து அப்படியே சைடு ஃபேஸ் ஹெட்டு இதெல்லாம் கவர் பண்ணி அணியக்கூடிய ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு அழகான விம்பிள் அணிந்திருக்கிறாள். அதுக்கப்புறம் தலையில் ஒரு தொப்பி வச்சுருக்கா, விச் வாஸ் ஆஸ் ப்ராட் ஆஸ் அ பக்லர் ஆர் அ ஷீல்டு, ஒரு
யுத்தத்தில் பயன்படுத்துகிறவன் கேடயம் இருக்கு இல்லையா, அந்த கேடயம் மாதிரி நல்ல அகலமான மிகப்பெரிய தொப்பி ஒன்றை இவன் அணிந்திருக்கிறாள். இவளுடைய ஹிப்பு வந்து ஒரு பெரிய இடுப்பு, அந்த பெரிய இடுப்பில் ஒரு ஷார்ட் ஒரு சின்ன ரைடிங் ஸ்கர்ட் வேறு அணிஞ்சிருக்கான். அதான் இடுப்பு ரொம்ப பெருசு, ஆனால் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப சின்னது. அப்புறம் இவளுடைய ஃபீட்டில் ஏ பேர் ஆஃப் ஷார்ப் ஸ்பர், அவளுடைய காலடி கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பர், ஸ்பர்ங்கிறது அந்த ஷூவுனுடைய பின் பகுதியில் காலில் இருக்கு, காலில் போட்டுக்கிற ஷூ இருக்கு இல்லையா, அந்த ஷூவுனுடைய பின்பக்கத்தில், பின்பக்கம்னா கீழ்ப்பக்கத்தில், ஃப்ரண்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும், அதனுடைய பின்பக்கத்தில் ஒரு வீல் ஒன்று கொடுத்துருப்பான், இரும்பினாலான அந்த வீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த வீலுக்கு தான் ஸ்பர்னு பேர். குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும்போதே அந்த குதிரையை வேகமாக செலுத்துறதுக்காக அந்த ரெண்டு காலையும் இப்படி அகலமாக வச்சு அப்படி குத்துவாங்க. அப்போ அந்த அந்த கால் பகுதியில் இருக்கிற அந்த வீல் இருக்கு பாருங்கள், இரும்பு சக்கரம் பல் சக்கரம், அது போய் அந்த குதிரையினுடைய வயிற்றில் குத்தும், வயிற்றில் குத்தினோடனே அந்த குதிரை வந்து ரொம்ப வேகமாக ஓடும். அந்த மாதிரியான ஷார்ப்பு ஸ்பர் அவளுடைய ஃபீட்டில் அணிந்திருக்கிறாள். எங்கேயாவது ரெண்டு பேர் சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னா உடனே இவளுடைய சிரிப்பு சத்தமும் அரட்டை சத்தமும் தான் கேட்கும். ஒரு ஆள் கிடைச்சாலும் போதும், உட்காந்து ஒரே சிரிச்சுக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாள். இவளுக்கு காதல் அப்படின்னா என்னங்கிறது அத்துப்படி, யாரை காதலிக்கணும் எப்படி பண்ணணும் எப்படி எவனை மடக்கணுங்கிறதுல இவளுக்கு பயங்கரமான அத்துப்படி. அவளுக்கு திஸ் ஆர்ட், இந்த ஆர்ட்டை மிக பழமையான காலத்திலிருந்தே இந்த லவ் லவ் மேக்கிங் என்கின்ற இந்த விஷயத்தை அவள் தரவாக கற்று வச்சுருக்கா என்று இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத்தை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது மிகவும் உயர்வாக சொல்லக்கூடியவர் த புவர் பார்சன். பார்சன் அப்படின்னா ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், ஒரு பாதிரியார்னு வச்சுங்களேன், ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார். அவர் ரொம்ப குட் மேன், ஒரு மத அளவில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்த மனிதர் அவர், ஆனால் ரொம்ப ஏழை. இது மாதிரி ஒரு பார்சன், இவ்வளவு ஏழையாக ஒரு பார்சனை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. ஆனால் இவருடைய புனித சிந்தனைகள், இவருடைய புனித பணி இவைகளை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரிச் மேன். இவருடைய புனிதமான சிந்தனைகள், புனிதமான இவருடைய வேலை பணி இவைகளை வைத்து பார்த்தீர்கள் என்றால் இவர் மிக பணக்காரர். ஆனால் பொருளாதாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப புவர் மேன், ரொம்ப ஏழையான ஒரு நல்ல புஸ்டரர் இவர்கள். அடுத்தது ஒரு குக். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு குக்கு ஒருத்தான் இருக்கான். இவங்க அவனும் வந்து இந்த பயணத்தில் இவர்களோட சேர்ந்து வர்றான். இதுக்கு இவனுக்கு என்ன வேலை அப்படின்னாக்க, சிக்கன் கோழி குஞ்சுங்களை நல்லா பாயில் பண்ணி அப்படி மேரோ போன்ஸ் அப்படி கடித்தா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரியான எலும்புகளை உடைய சிக்கன், அப்படி மென்மையான சிக்கனை நல்ல ஃப்ளேவர் போட்டு பஞ்சன் பவுடர் அப்படி கொஞ்சம் காரசாரமாக சைப்ரஸ் ரூட்டையும் சேர்த்து அவைகளை சிக்கனை வந்து தயார் பண்ணுறதான் இவனுடைய வேலை. இவனுக்கு ரொம்ப ஈஸியாக எப்பொழுது லண்டனில் டிராஃப்ட் பஞ்சம் வருது, எப்போ லண்டன் ஏல் பை இட்ஸ் ஃப்ளேவர், ஒரு லண்டன் ஏல் இது அவன் ஸ்மெல் பண்ணியே சொல்லிடுவான், இது லண்டனில் கிடைக்கிற சாராயம், இது லண்டனில் தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது என்று ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணியே அதனுடைய ஃப்ளேவர் நறுமணத்தை வைத்தே இது எந்த பகுதியை சார்ந்த ஒரு சாராயம் என்பதை அவன் ரொம்ப சிறப்பாக கண்டுபிடிச்சுவான். எந்த உணவையும் சிறப்பாக ரோஸ்ட் பண்ணுறது, பாயில் பண்ணுறது, ப்ராயில் பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறது, அதை ஒரு அருமையான சூப் தயாரிக்கிறது, ஒரு பை தயாரிக்க இல்லையா பை பேக் ஏ பை, இவைகள் இந்த மாதிரியான உணவுகள் தயாரிக்கிறதுல இவன் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட், அந்த மாதிரியான குக். ஆனால் பாவம் இவன், இவனுக்கு இவனுடைய கன்னத்தில் சின் தாவாங்குட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புண்ணு ஒன்று இருக்குங்க, அது ஒன்று தாங்க பாவம். மற்றபடி இவன் ரொம்ப சிறப்பானவன், ரொம்ப தயாரிப்பான், ஆனால் இவன் தாவாங்குட்டையில் ஒரு பெரிய புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு தாவாங்குட்டையில் பெரிய புண்ணு வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து சமைக்கிறான், அந்த சமைச்சதை கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னாக்க எப்படி ஒரு மனுஷன் சாப்பிட முடியும்? ஸோ இப்படி குக்கை பற்றி நல்லா சொல்லிவிட்டு கடைசியில் ஒரே ஒரு வரியில் அவனை கவுத்தி விட்ருவார். இதுதான் சாசனுடைய ஸ்டைல். மற்றபடி அவன் ப்ரிப்ரேஷன்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு,
ஆனால் ஒரே ஒன்று தாங்க, அவனுடைய தாவாங்குட்டையில் ஒரு மிகப்பெரிய சின் தாவாங்குட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணு ஒன்று இருக்குங்க. அது ஒன்று தான், மற்றபடி இவன் ரொம்ப பிரமாதமான ஆள் என்று கூக்கை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது த ஷிப்மேன். ஷிப்மேன் கடலில் பயணம் செய்யக்கூடிய ஒருத்தன், கடல் பயணத்தை மேற்கக்கூடிய, கப்பலில் பயணம் செய்யக்கூடிய ஒருவர், கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன். தேர் வாஸ் அ ஷிப்மேன். இவன் மேற்கில் சில நாடுகளில் இருந்து வந்திருக்கான். மேற்கில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இவன் கப்பல் பயணம் செய்துவிட்டு அங்கேருந்து நேராக வந்து இப்போ கேன்டர்பரிக்கு தன்னுடைய ஏதோ வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் போய்கிட்டு இருக்கான். இவன் ஹி வாஸ் ஃப்ரம் டேட்மவுத். டேட்மவுத் என்ற பகுதியை சார்ந்தவன். அங்கேருந்து தான் இவன் வந்திருக்கான். இவனுக்கு அவ்வளவா குதிரை ஓட்டம் அவ்வளவா தெரியல. ஏன்னா இவன் எப்பொழுதுமே கப்பல்லையே பயணம் செய்து கொண்டதுனால இவனுக்கு குதிரையில் இல்லை சவாரி செய்வது அவ்வளவு பயிற்சி அவனுக்கு அவ்வளவா இல்லை. அவன் குதிரை ஓடுறதுலேருந்தே நமக்கு தெரியுது இவனுக்கு அந்த இதில் அவருக்கு பயிற்சி இல்லை. ஆனால் இவன் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பிக் ஸ்ட்ராங் ஹார்ட்ஸ், நல்ல வலிமையான பெரிய குதிரை, அந்த குதிரையின் மீது சவாரி செய்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் இவனுக்கு குதிரை ஓட்டுறதுல அவ்வளவு பயிற்சி இவனுக்கு இல்லை. இவன் அணிந்திருக்கிற கவுன் பார்த்திங்கன்னா நல்ல ரஃபாக திக்கான ஒரு துணியினால் செய்யப்பட்டது. அது கீழே முழங்கால் வரையில் அந்த துணி வருது. அந்த மாதிரி இவனுடைய இவன் இடுப்புலையும் ஒரு குத்துவாள், ஒரு டேக்கர் ஒன்று தொங்குது. ஹேங்கிங் ஆன் அ கார்ட் அரவுண்ட் ஹிஸ் நெக் அண்டர் ஹிஸ் ஆர்ம். தன்னுடைய கழுத்தை சுற்றி ஒரு கார்டு, ஒரு கயிறு வருது. அந்த கயிறு அப்படியே அண்டர் ஹிஸ் ஆர்ம், தன்னுடைய கைக்கு கீழே, அந்த கைப்பகுதிக்கு கீழே அண்டர் ஹிஸ் ஆர்ம் அந்த கயிறு வரும். அங்கே இந்த டேகர் வந்து அந்த கயிறில் தொங்குது. நல்ல ஹாட் சம்மர். இவன் அடிக்கடி ஹாட் சம்மர்லேயே இருந்ததுனால, ஏன்னா எப்பொழுதும் இவன் வந்து கப்பல்லையே பயணம் செய்து கொண்டு வந்ததுனால இவனுடைய ஹாட் சம்மரில் இவனுடைய உடலின் நிறம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. ஆனால் இவன் ரொம்ப நல்ல ஆள் தான், ரொம்ப வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனை உடையவனாக இருந்தால் அது அவமானத்திற்குரியது அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஷெப்பர்ட், தட் எ ஷெப்பர்ட் பி டர்ட்டி பட் எ ஷீப் கிளீன். ஷெப்பர்டு வந்து டர்ட்டியாக இருக்கான் ஆனால் ஷீப் வந்து கிளீனாக இருக்குது. அப்போது மக்கள் நல்லா இருக்காங்க ஆனால் பாதிரியார் தான் வீணாக போயிட்டான், அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு ப்ரீஸ்ட் வந்து மற்றவர்களுக்கு தூய்மையில், மற்ற மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து மற்ற மக்களுக்கு முன்னாடி நடந்து காட்டணும் என்று அவர் சொல்லுவார். இவர் எப்பொழுதுமே ஹி டிட் நாட் ஹையர் அவுட் ஹிஸ் சர்ச் லிவிங் அண்ட் லெட் ஹிஸ் பாரிஷனர்ஸ் இன் டிஃபிகல்டிஸ் அண்ட் ரன் ஆஃப் டு லண்டன் டு சிங் சர்ச் மெலோடி ஃபார் த டெட் அட் செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல். இவர் எப்பொழுதுமே ஹி டிட் நாட் ஹையர் அவுட் ஹிஸ் சர்ச் லிவிங் அண்ட் லெட் ஹிஸ் பாரிஷனர்ஸ் இன் டிஃபிகல்டிஸ் அண்ட் ரன் ஆஃப் டு லண்டன். தன்னுடைய பாரிஷில் இருக்கக்கூடிய மக்கள் துன்பத்தில் வாழும்போது அவங்கள விட்டுவிட்டு லண்டனில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் அங்கே இருக்கிற செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் இவன் பாட்டு பாட போயிடுவான். அங்கேருந்து எனக்கு அழைப்பு வந்துருச்சு நான் போயிட்டேம்மா. உள்ளூரில் இருக்கிற இவனுடைய பாரிஷ்க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க, துன்பத்தில் இருப்பார்கள். அவர்களை கைவிட்டு விட்டு, இதை விட்டுட்டு லண்டனில் போய் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அது நல்லதில்லை, அப்படி போகக்கூடாது என்று அவர் செய்வார். அப்படி அதை விரும்ப மாட்டார். எப்பொழுதுமே பணம் சம்பாதிக்கிறது, ஏதாவது ஒன்றின் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் என்று முயற்சியே செய்ய மாட்டார். யாராவது எதுக்காக பணம் கொடுத்தா வாங்க மாட்டார், அப்படி இருப்பார். எப்பொழுதும் அந்த பாரிஷ்க்கு உட்பட்ட பகுதியில் தான் இவர் வசித்து கொண்டே இருப்பார். யார் கூப்பிட்டாலும் உடனடியாக அங்கே போய் அட்டன் பண்ணுவார். சிலர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு டியூட்டி கிராமத்தில் இருக்கும், ஆனால் அந்த டியூட்டி அங்கே கிராமத்தில் இருக்கும், அதை விட்டுவிட்டு இவன் நகரத்துலாம் குடியிருப்பான். கிராமத்தில் இவர் டாக்டர் வேலை பார்க்கணும் ஆனால் இவன் அங்கேயே போக மாட்டான், இவன் நகரத்தில் தான் இருப்பான்.
சும்மா அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே தலையை காமிச்சிட்டு காலையிலே வந்ததாக அட்டண்டன்ஸில் கையெழுத்தை போட்டு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே கிளம்பி வந்துடுவான். கேட்டாங்கன்னாக்க நான் இப்போ தான் போனாருன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்துடுவான். இவன் இந்த பக்கம் வந்தோடனே எல்லாரும் அந்தந்த பக்கம் போயிடுவாங்க. அது மாதிரி இவர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் தான் எப்பொழுதுமே இருப்பார். அந்த ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை பாதுகாக்கிற வேலையை இவர் செய்து கொண்டே இருப்பார். இவர் ஒரு உண்மையான பிரிஸ்ட், இஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன். இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவனுக்கு வந்து பணம் தான் குறிக்கோளாக இருக்கும். இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது. இவர் மிகவும் புனிதமானவர், வர்ச்சுவஸ், ரொம்ப நற்சிந்தனை உடையவர். இவர் எப்பொழுதுமே பாவம் செய்தவர்களை வெறுக்க மாட்டார். அது முக்கியமானது. அவன் பாவி, அதனால் பாவம் செஞ்சுருக்கான், அதனால் நான் வெறுக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அவனை தான் அரவடைத்து அவனை எப்படி திருத்துறது அப்படின்னு நினைப்பார். அவர்களை இவர் ஒரு அலட்சியப்படுத்த மாட்டார். பாவம் செய்தவர்களை அலட்சியப்படுத்துதல் அல்லது ரொம்ப அரகண்ட்டாக அவங்ககிட்ட பேசுகிறது, ஏ நீ என்ன பெரிய பாவம் செஞ்சவன் தான்டா அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப அரகண்ட்டாக பேசுகிறது, இதெல்லாம் பண்ணவே மாட்டார். இவருடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மக்களையெல்லாம் ஹெவனுக்கு, சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற வழியை சாதாரண மக்களுக்கெல்லாம் காட்டணும். அதுதான் என்னுடைய ஆம்பிஷன். இதுதான் அவருடைய ஆம்பிஷனாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இவரை சின்ஃபுல் வேஸ், பாவமான காரியத்தை செய்வதற்கு வற்புறுத்தினால் உடனே அவர்களை வந்து இவர் ரொம்ப கடுமையாக திட்டிடுவார். யாருன்னு பார்க்க மாட்டார். ரொம்ப ஹை ரேங்கில் இருக்கவனாக இருந்தாலும் சரி, லோ ஸ்டேட்டஸில் இருக்கவனாக இருந்தாலும் சரி, ஒரு பாவ காரியத்தை செய்வதற்கு இவரை தூண்டினால் அல்லது வற்புறுத்தினால் கொஞ்சம் கூட தயங்காமல் அவனை கண்ணாபின்னான்னு திட்டி விட்டுவார். இது மாதிரியான ஒரு பெட்டர் பிரிஸ்டை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பான பிரிஸ்ட் இவர். இவர் எப்பொழுதுமே ஆடம்பரம், மரியாதையை தேடி இவர் போக மாட்டார். சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் மரியாதை கிடைக்குங்கிறக்காக போவான், ரொம்ப ஒரு ஆடம்பரமான இடத்துக்கு போவான், அதை தேடி இவர் போகவே மாட்டார். ஹி டாட் கிரைஸ்ட் காஸ்பல், கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். அண்ட் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் 12 அப்பாசில்ஸ், கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களினுடைய புத்தகங்களையும் இவர் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மற்றவர்களுக்கு அவைகளை போதிக்கின்ற தன்மை உடையவர். இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்குறது த ப்ளவ் மேன், உழவன். இதுவும் ரொம்ப ஒரு அருமையான கேரக்டராக சித்தரிக்கிறார். ப்ளவ் மேன், இவன், இந்த பிரிஸ்ட்டு, இவங்களெல்லாம் ரொம்ப ஒஸ்தியாக இவர் சொல்கிறார். இப்போ ப்ளவ் மேனை பற்றி, இவர் வந்து பார்சனுடைய பிரதர். பார்சன் ரொம்ப உயர்ந்த மனிதர். அந்த பார்சனுடைய பிரதர் தான் இந்த ப்ளவ் மேன், உழவன். இவன் எப்பொழுதுமே பல லோடு டங்குன்னா சாணம், பல லோடு சாணத்தை இழுத்து கொண்டு வந்து லேண்டில் போடுறான். அதாவது இயற்கை உரத்தை லேண்டில் பயன்படுத்தக்கூடிய ஆள், கடினமான உழைப்பாளி, எ குட் மேன், ஒரு நல்ல மனுஷன். எப்பொழுதுமே அமைதியான வாழ்க்கை, பணத்தின் மீது நாட்டம் வரலை அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை அமைதியாக போயிடும். ஸோ ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடியவன், ஒரு பர்ஃபெக்ட் சேரிட்டி, யார் என்ன கேட்டாலும் தர்மம் செய்ததில் சிறந்த ஒரு மனிதன் இந்த ப்ளவ் மேன். இவன் கடவுளை மிகவும் நேசிப்பார். ஆத்மார்த்தமாக, அடிமனதிலிருந்து ஆத்மார்த்தமாக கடவுளை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை நேசிக்கக்கூடியவர் இவர். நமக்கு நல்ல சூழ்நிலையில் இருந்தால் கடவுளை நேசிப்பான், இவனுக்கு கெட்ட காலம் வந்துருச்சு அப்படின்னாக்கா கடவுளை திட்டுவான், நான் இவ்வளோ உனக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன், கடவுளுக்கு கண் இருக்கா அப்படின்னு பேசுவான். அதெல்லாம் இவர் பண்ணவே மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை நேசிக்கக்கூடிய மனிதர் இந்த ப்ளவ் மேன். கடவுளுக்கு அடுத்தபடியாக இவர் நேசிக்கக்கூடியது தன்னுடைய அயலார்கள், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன், எத்த வீட்டுக்காரன், இவங்களை நேசிக்கின்றான். சக மனிதர்களை, கடவுளுக்கு அடுத்தபடியாக இவர் நேசிப்பது சக மனிதர்களை நேசிக்கிறார். கிறிஸ்துவிற்காக இவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ வுட் பீட் அவுட் கிரைன் ஃப்ரம் த கார்ன் அண்ட் டிக் ஆர் ரிப்பேர் எ டிச் டு ஹெல்ப் எவ்ரி புவர் மேன் வித்தவுட் கெட்டிங் எனி வேஜஸ். கிறிஸ்துவுக்காக பிற மனிதர்களுடைய கிரைன், தானியங்களை அந்த கதிரிலிருந்து அடித்து பிரித்து கொடுக்கறது,
அப்புறம் ஒரு டிச்சு சாக்கடையை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. இப்படி சாதாரண மனிதனுக்கு எந்த விதமான கூலியும் வாங்கிக்காம இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பார், ஃப்ரீயாக செய்வாராம். அந்த மாதிரி ஹி பெய்டு இட்ஸ் டைட்ஸ். டைட்ஸ்னாக்க வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கணும். அந்த வரியை சர்ச்சுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முழுசாக ரொம்ப நேர்மையாக அதை ஒப்படைச்சிருவார். அந்த உழைப்பு ஒன்று உழைப்பின் மூலமாக கொடுப்பார், அல்லது கேட்டில் தன்னுடைய கால்நடைகளை விற்று அல்லது கால்நடைகளையே கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்துருவார். அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறவர் இவர். ஒரு இவர் அணிந்திருக்கின்ற ஆடை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோட்டு ஒன்று அணிஞ்சிருக்காரு. இவர் ஒரு மேர், மேர்னால் அது ஒரு ஒரு மட்டமான ஒரு குதிரை, குதிரையிலேயே நல்ல குதிரைகள் இருக்குது. இது வந்து ரொம்ப லோ லெவலான ஒரு ஹார்ஸ். அந்த குதிரையில் தான் இவர் பயணம் செய்து கொண்டு வருகிறார். அங்கே ஒரு ஃபார்ம், பண்ணைகளை நிர்வாகம் பண்ணிக்கின்ற ஒரு மேனேஜர் ஒருத்தன், அடுத்து இனிமேல் வரக்கூடிய கேரக்டர் ஒரு மேனேஜர் ஆஃப் அ ஃபார்ம், ஒரு மில்லர், ஒரு கோர்ட்டு பியூன், ஒரு பாடனர், எ மேன்ஷிப்பு அண்ட் மை செல்ஃப், இவ்வளோ தான் இனிமே. தேர் வேர் நோ மோர், வேறு கேரக்டர்ஸ் கிடையாது. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது, அடுத்து வரக்கூடியது ஒரு மேனேஜர் ஆஃப் அ ஃபார்ம், மில்லர், கோர்ட்டு பியூன், பாடனர், மேன்ஷிப்பிள். மேன்ஷிப்பிள் அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஹாஸ்டலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, ஹாஸ்டலில் மாணவர்கள்லாம் தங்கியிருக்காங்க அல்லது மனிதர்கள் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு போடணும்ல, அந்த சமையலுக்கு வேணுங்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறவனுக்கு பேர் மேன்ஷிப்பிள்னு பேர். அவன் அதில் நிறைய கமிஷன் அடிப்பான், அவன் தான் அந்த மேன்ஷிப்பிள். அது மேன்ஷிப்பிள் அண்ட் மை செல். அடுத்தது சார்ஜர், சார்சர். இவங்களை தவிர இனிமேல் வேறு யாருமே கிடையாது. தேர் வேர் நோ மோர், இனிமேல் வரக்கூடிய கேரக்டர் இவ்வளோதான் என்று இதில் முடிக்கிறாரு. அடுத்த வீடியோவில் இந்த கேரக்டர்ஸ் மாத்திரம் பார்த்துட்டோம்னா அதோட நமக்கு முடியும். தேங்க்யூ.